40 ஜனாலாச்சு. உண்மையில 40 ஜனாலாச்சு. நானும் மாறிட்டேன். ஓகே, யோசிச்ச கூட ஒரு மாமா பேச்சு வர மாட்டேங்குதுங்க. நிறைய பேசலாம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள். கொஞ்சம் நான் கூப்பிட்டு யாருங்க வரலன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது கூப்பிட்ற நேரத்தில் கூப்பிட்டாதான் வருவாங்க. இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உன் படத்தே பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கூப்பிட்டு யார் வரப்போறா? அதனால் அந்த கூப்பிட்டு வர்ற நேரம் வரும், அந்த நேரத்தில் கூப்பிட்டுக்கலான்ட்டு விட்டேன். ஆனால் தம்பி ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. நிறைய பேர் ரொம்ப படமே வரல வரலன்னாங்க. அது ஓகே, யோசிச்ச கூட ஒரு மாமா பேச்சு வர மாட்டேங்குதுங்க. நிறைய பேசலாம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் கொஞ்சம். என்ன அவர் அவர் அண்ணன் நிறையா சொன்னார், எங்கேப்பா அடிக்கடி படம் வந்தது இப்போ வரவே முடியலன்னு. இந்த 2022 ஆண்டு மணித்தில் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் தொடர்ந்து வரும். ஏன்னா நிறைய கையெழுத்துப்பெல்லாம் போடுறதில்ல, அதனால இனிமேல் படங்கள் நிறையா வரும். முன்னாடி கையெழுத்தா நமக்கு தெரியல, சினிமா உட்காந்த புதுசு தெரியல, நீட்ட இடத்துலலாம் கையெழுத்து போட்டுவிட்டேன். அதனால 4 பேர் வந்தாங்கன்னா சரிங்க சரிங்க நம்ம படம் தானே அப்படின்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு பின்னாடி வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு கையெழுத்தையாக ஆஃப் பண்ணுறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லா கையெழுத்தையும் ஆஃப் ஆகியாச்சு. இதனால் விமல் படமே வரலையே. இப்போ விமலை வச்சு படம் எடுக்கலாமா, எடுத்தால் படம் வருமா, அந்த அளவுக்கு ஒரு 3 வருஷம் ஓடிச்சு. 18-19 வரலாம். அந்த டைமில் தான் வந்த படம் தான் இந்த துடிக்கும் கரங்கள். என்னை நம்பி அந்த நேரத்தில் வந்தார் அவர். அதுக்கே வந்து நன்றி சொல்லணும். இன்னொன்று, லாக்டவுனில் எனக்கு கை கொடுத்த படம்னு சொல்லலாம் அது. இது துடிக்கும் கரங்கள் லாக்டவுனில் எனக்கு நல்லா கை கொடுத்துச்சுது இந்த படம். அதனால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த படத்தை வச்சு தான் எனக்கு விமல் என்னடா நடிக்கவே இல்லை, வீட்டில் தான் உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் நடிச்சுட்ருக்கா பிள்ளையாமே அப்படின்னு அரச புரசலாக கேள்விப்பட்டு விலங்குங்கிற ஒரு ஓ கதை சொல்லலாம் போல இருக்குன்னு விலங்கு வந்தாங்க. விலங்கு தான் வந்து 2022 ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் படமே இல்லாத இருந்தது. அந்த விலங்கு மூலயமா வந்து ஓகே விமல் இருக்கிறாப்புல அப்படின்னு வெளியில் வந்து தெரியப்படுத்தின படம் தான் அந்த விமல் இது விலங்கு படம். அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அதிலிருந்து இப்போ வந்து இந்த துடிக்கும் கரங்கள் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கும் நிறைய பேக்ரவுண்டில் நிறைய வேலை பார்த்துருக்காருங்கிறது இப்போ தான் உட்காரும் போது தான் தெரியுது. பேக்ரவுண்டு பின்னாடி என்ன டைரக்டர் சொன்னார், நீங்கள் 4 பேர்த்த கூப்பிடுங்கண்ணே. நான் கூப்பிட்டு யாருங்க வரலன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது கூப்பிட்ற நேரத்தில் கூப்பிட்டா தான் வருவாங்க. இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உன் படத்தே பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கூப்பிட்டு யார் வரப்போகிறா? அதனால் அந்த கூப்பிட்டு வர்ற நேரம் வரும், அந்த நேரத்தில் கூப்பிட்டுக்கலான்ட்டு விட்டேன். ஆனால் தம்பி சவுந்தர் வந்து நிறைய எல்லா சிறப்பு இருந்தனாலும் அழைச்சிருக்காரு, ரொம்ப நன்றி அவர். அதுக்கப்புறம் வந்து ரோபோ மாமா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், 6 மாதமாக உடல்நிலை சரியில்லைன்னு. அந்த நேரத்தில் எனக்கே சங்கடமாக இருக்கும், ஒரு 3 மாதமாக அவர்கிட்டலாம் ஃபோனு கூட பேச மாட்டேன். ஏன்னா டெய்லி விசாரிச்சுக்கிறது அந்த அக்காட்டக்கு பேசுவேன், இவர்கிட்ட வந்து பேசலை. அவர் சொன்னார், மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம், உங்களை பார்த்து பல பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்ன பல பேர் தெரிஞ்சிட்டாங்க எல்லாம். அந்த டைமில் ஃபோன் வரும், ஏ பார்த்துல மாமா ரோபோ தெரியும்ல உடம்பு சரியில்லை என்ன அப்படிம்பாங்க. ஆமாப்பா கொஞ்சம் பார்த்துருங்க. ஆமாம்மா நாளாக 1 மாசமாக கிடையாதுல்ல, நான் 20 நாள் ஆச்சுப்பா, நீ 15 நாள் ஆச்சு அப்படின்ட்டு பல பேர் வந்து இப்போ திருச்சி எல்லாம் கண்ட்ரோலாக உடம்பை பார்த்துக்கறதெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. அதனால் மாமாவுக்கு அந்த புகழ் நிறைய பேர்த்தை மாற்றி விட்டீங்க, அந்த புகழ் மாமாவுக்கு தான் சேரும். இப்போ திருப்பி உற்சாகம் ஆகிட்டார். ஆனால் மீண்டு வராரு உங்கள் தலைவர் பாணியில் சொல்லணும்னா அவர் கமல் சாரோட தீவிர பக்தர், அவர் பாடல சொல்லணும் மீண்டு வந்தார் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் மாமா வந்து திருப்பி வந்து மீண்டு வர்றார். அவர் படங்கள் நிறையா நிறையா நடிக்கணும், நாங்களும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. 40 ஜனால் ஆச்சு, உண்மையில 40 ஜனால் ஆச்சு. நானும் மாறிட்டேன். இன்னொன்று அக்கா பெருமையாக சொல்லணும், என்னென்னா நான்லாம் சும்மா அப்படியே இருந்தப்போ 2021 நினைக்கிறேன் அப்போ தான் அக்கா இதே மேடையில் அந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு மேடையில் ஏற்றுனாங்க. அப்போ தான் ஏன்னா ரொம்ப அப்படியே இருக்கும்போது அப்போ விலங்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த டைமில் வந்து வெளியில் வாங்க இந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு நிறையா வரும்னு அந்த உற்சாகம் 2001 தீபாவளி கொடுத்தாங்க. அந்த உற்சாகத்தில் இப்போ அதிலருந்தே வந்து இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. அது அக்காவுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்.